Ya va. இறைரா நிக்கு போல்லே டேய். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்து அவரிட்ட காசு குடுறா ஃபர்ஸ்ட் அப்புறம் சீட்டு காசு குதிரியா வேற லெவல்ல இருந்து இப்போ நான் நடையுதுனே தெரியல கேரா சுத்துது தலைலாம் சுத்துது ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு போயிட்டு இருக்கோம் அந்த ஊருக்கு பேர் நான் அசனமாப்பட்டேன் ஊர்லாம் சூப்பராக இருக்கும் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் திருவிழாவுக்கு பட்டு இந்த வேறு திருவிழா இதுனா திருவிழான்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் அவங்க ஊரில் திருவிழா நடக்குமா இது 7வது நாள் திருவிழா தேரோட்டம் சூப்பராக இருக்கும் நான் நிறைய எதிர்பார்ப்போட போகிறேன் அவனும் நல்லாயிருக்கும் திருவிழாவில் அப்படின்னு சொல்கிறான் அதை போயிட்டு பார்க்குறோம் என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு நாங்கள் வந்துட்டோம் முந்திச்சான் தெரில பஸ்ஸில் தூங்கின்னு வந்ததுனால ஒன்றையும் தெரில அதனால் நிறைய பேர் வீட்டுக்கு போகிறாங்க அதான் எப்படின்னு முந்திச்சான்னு தெரில நாங்கள் போய் பார்க்க போகிறோம் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாம் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து இங்கே தான் நிற்கும் அதனால் இப்போ கிளம்பிருச்சு அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தோம் எல்லாம் என்னால் தான் காலேஜிலேருந்து வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் இருக்கிறாங்க வந்ததுக்கு ஐஸ் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்தால் பையன் நல்லாயிருக்கும் இங்கே தான் தேர் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை திருவிழா முடிகிற நிலைமையில் இருக்குது போல் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வந்து வீட்டு வெளியே நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வீரா வீரா போலீஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எங்கே போடுவாங்க அண்ணன் குடியும் போட போகிறாங்க அது போகிறோம் பார்த்தீங்கன்னா தேர் வந்து இதுதான் நாங்கள் ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறோம் உங்களுக்கு பத்து சாமி போக முடியாது சமாதானமாக இருக்குது இல்லை இல்லை முன்னாடி புளியாரம் தராங்கன்னா நான் போயிடுவேன் நீ வரையா தான் தெரியல எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு உப்பாயிலா பசங்க வேண்டியதெல்லாம் வேற லெவலில் இருக்குது தேர் இசிலாம் கிட்ட போனா ஒருத்தன் லாக்டவுனு போடணுன்றான் மறுபடியும் ஒருத்தனானா டென்த் எக்ஸாம் இன்னொரு வாட்டி கேன்சல் பண்ணேன்றான் 9வது 12th எல்லாமே 10th எல்லாமே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது ஒன்னு எல்லாம் தூக்கி அடிக்கிறான் தலைவதி மேல ஒன்று பட்டுச்சான் தளபதினா இங்க இருக்கிறாரு தலை அங்கேயே குளிக்கிறாரா தம்பி ஒரு வேளா போட்டோ எடுக்கிற அடடி பயங்கரமான போட்டோகிராஃபர் அல்ட்ரா லெவல் போட்டோகிராஃபர் அண்ணதானே எங்க போறோம் கேட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தேர் இழுத்து வர்றாராம் என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு பார்த்தீங்கன்னா தேர் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் பல தேர் எழுகிறாரு தேர் எழுகிறானா எல்லாம் பல தலைவர் ரூம் லுங்கி பிடிச்சி செய்கிறானான்னு தெரியல ஏ ஆ ஈஸி ஈஸி கொடி ஆட்டினா தான் தேர் கிளம்பும் போல ஆட்டுப்பா ஆட்டுப்பா கொடி ஆட்டுப்பா ரைட் ரைட் வந்து வந்து ஓம் சத்தியாவா கொடியா ஆட்டுப்பா பசங்களாம் கத்துறாங்க வா ரெடி கலப்பங்க பண்ணிக்கோ
நிறைய குழந்தைங்க வந்து அப்பாவோட தோல் மேலே உக்காஞ்சு நிறுறாங்க. அந்த ஒரு மெமரிஸ்லாம் நம்மளுக்கு இனிமேல் கிடைக்காது. ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டான். தாளெல்லாம் செம்மையாக போடுறாரு. வந்து எனக்கு ரொம்ப பெருசாக நான் ரொம்ப பெருசாக கொடுப்பாங்க நினச்சி சின்னதாக கொடுக்குறாங்க. ரொம்ப செம பசி ஆனால் ரொம்ப வேற அவங்க கூட எதுன்னு ஒருத்தங்காட்டி எடுத்துக்கிறாங்க. நான் அப்படியே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இதை சாப்பிட்றேன், இன்னொரு வாட்டி போய் வாங்குறேன், முடிகிறேன். மதிய சாப்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சின்னதாக கொடுத்துட்டாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு நாலு வாட்டி போய் வாங்கினா தான் நம்மளுக்கு கெத்தாக இருக்கும். கேன்சல் அருமையாக இருக்குது. ஒரு வாய் கூட்டுறது நானே கஷ்டப்பட்டு போய் வாங்கினா என்கிட்ட பிச்சை வச்சு சாப்பிடுவேன். நானா பண்றது போய் வாங்கினாடா, எனக்கு ஒரு வாங்கி வந்து கொடுங்க. பைத்தியக்காரனாலும் சாப்பிட்டேன். கை மட்டும் கொஞ்சம் கழுவாம இருக்குது, பிசு பிசுன்னு இருக்குது, கடுப்பா இருக்கு. இப்போ வந்து அவனுக்கு மேல தொடங்கி போறேன். வா, எப்படி இருக்கிறடா, போடா அச்சிட போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஆயா வீட்டில் ஜாலியாக சாப்பிட்டு கடைத்தவருக்கு என்ஜாய் பண்ணலான்னு வந்துடும். நீங்கள் எங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணுங்கள். இன்னோ பொரியாவண்ணா 10 ரூபா 100 ரூபாயா? 10 ரூபா 20 ரூபா? நோ, சொப்பு சாம்பலா எவ்வளோ? 10 ரூபா. சாப்பாடு செய்யலாமா இதில்? இவங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியும். நல்லா தான் இருக்குது. வாங்கிறது காசு இல்லைல்ல? வாங்கிட்டு காசு இல்லை, குழந்தை இல்லை. இன்னும் எவ்வளோ இதா? 120 தான். நல்லா தான் இருக்குதா? லைட் எரியுமா? ஆன் பண்ணால் லைட் எரியுமா? பயங்கரமாக இருக்குதா? இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வாங்கணுன்னு ஆசை. என்ன பண்ணுறது, இப்போ பெரிய பையன் ஆகிட்டேன், இப்போ தான் கற்றுக்கு போகிறேன். இனிமேல் தான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, வச்சிட போகிறேன். இதெல்லாம் என்ன ஆகுதுண்ணா? பொருள் கடலா இருக்கு, கத்திலாம். ஹலோ, வா, எவ்வளோ திங்ஸ் இருக்கு. இங்கே வந்து புதுசாக நிறைய வாங்கலாம். இங்கே வந்து ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா நிறைய பார்த்து பார்த்து பொறுமையாக வாங்கலாம். அவ்வளோ திங்ஸ்லாம் இருக்குது. இதுதான் எலி பிடிக்கிறது. கண்ணு ரெண்டு ரங்கராட்டினா கொஞ்சம் நேரம் சுற்றி பாரு, ஒரு தாளம் போடும். மெனி ஒரு தேக்கு தான், மின்னது பாரு, மூக்கு தான். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் லாக்டவுனில், கொரோனா லாக்டவுனில் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வெளியே வந்துருக்குது. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ்ஸு, ஷாருக்கான தீபிகா படுக்கோம்லாம் உள்ளே தான் உக்காஞ்சிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி. இந்த குதிரை மேலே சவாரி செய்வாங்க. பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய காணப்படும். பீச்சில் வந்து முக்கியமான ஒரு அங்கமாக இது அமையப்படுகின்றது. கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் சுத்தினா தான் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. அதாவது சுற்றி முடிச்சுட்டு உங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். போலராயிடுச்சு. சுத்துறாரு.
நான் ரிவர்ஸ்ல போறா. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்தது. அவர்கிட்ட காசு கொடுறா ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் சிட்டு காசு குதிரியா வேற லெவல்ல ரீதி பண்ணா நடையுதுனே தெரியல. கேரா சுத்துது, தலைலாம் சுத்துது, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். திருவிழா முடிச்சாச்சு, சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய வாங்கி சாப்பிட்டோம், ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இதில் எது நான் ரங்கராட்டினம் சுற்றினேன்ப்பா, நாலு பேர் சேர்ந்து மூஞ்சியில் குத்துன மாதிரி அப்படியே கேர் ஆகிடுச்சு அப்படியே. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செம என்ஜாய்மெண்ட்டாக நாங்களாம் என்ஜாய் பண்ணோம் எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சரி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் லாஸ்ட் பஸ்ஸு சொல்லியிருக்காங்க, இது பிடிச்சா தான் வீட்டுக்கு போக முடியுமா, இல்லைனா மறுநாள் காலில் தான் பஸ் அப்படி சொன்னாங்க. சரி, அதனால் கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெண்டு பஸ்ஸுக்கு சண்டை போட்டிருக்காங்க, இந்த பஸ் அந்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டு பாருங்க. கை போட்டு பார்க்க போறாங்களா இப்போ? மூணு பேருமே போயிட்டு இந்த பஸ் தான் சீக்கிரமா போவோம், அதனால வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். ஜாலியாக ஒரு தூக்கத்தை போட வேண்டிய தம்பாய்.